இந்த பொண்ணு அவங்க வீட்டு பரன்ல இருந்து ஒரு பாக்ஸ் எடுக்கிறா. இந்த பாக்ஸ் இவ இதுக்கு முன்னாடி அந்த பரன்ல பார்த்ததே இல்லை. இப்ப அந்த பாக்ஸ பொறுமையா ஓபன் பண்ணி பாக்குறா. பார்த்தா உள்ள ஒரு டேமேஜான ஒரு பொம்மை ஒண்ணு இருக்கு, அது கூட நிறைய திங்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் உள்ள ஒரு பாக்ஸ் இருக்கு, அதை எடுத்து திறந்து பார்த்தா அதுக்குள்ள வெறும் பல்லா இருக்கு. இதை பார்த்ததும் அருவறுப்பு தாங்காம அந்த பாக்ஸ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் உள்ள வேற ஏதாவது இருக்கான்னு சொல்லி பாக்குறா. பார்த்தா அதுல நிறைய போட்டோஸ் எல்லாம் இருக்கு. எடுத்து பார்த்தா எல்லாமே பழைய காலத்து போட்டோஸ். அதுல ஒரு போட்டோ மட்டும் ஃபேஸ் ஃபுல்லா கிறுக்கி வச்சிருக்கு. இப்ப இந்த பொண்ணு இந்த போட்டோவை பார்த்துட்டு இருக்கும் போதே இவ பின்னாடி ஒரு உருவம் ஒன்னு நிக்குது. அதை இந்த பொண்ணு கவனிக்கல. மறுபடியும் உள்ள வேற ஏதாவது இருக்கான்னு சொல்லி பாக்குறா. பார்த்தா அதுல ஒரு லென்ஸ் பாக்ஸும் அது கூட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்கு. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்து படிச்சு பாக்குறா. இப்ப அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல இது வழியா நீங்க வேறொரு உலகத்தை பாப்பீங்க. அந்த உலகத்துல ஒரு ரெட் கலர் பாலை கண்டுபிடிங்க. அது கண்டுபிடிச்சீங்கன்னா உங்க கண்ணுக்கு ஒரு உருவம் தெரியும். ஆனா அந்த உருவத்தை இந்த லென்ஸ் வழியா உங்களை பார்க்க விட்டுறாதீங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த பொண்ணு இந்த லென்ஸை எடுத்து கழுத்துல மாட்டிக்கிட்டு சுத்தி பாக்குறா. இவங்க வீட்டுல விண்டோ கிட்ட இருக்கிற ஒரு செடி ஒண்ணு இப்ப அழுகி போன மாதிரி தெரியுது. லென்ஸை எடுத்துட்டு பாக்குறா, அந்த செடி நல்லா தான் இருக்கு. மறுபடியும் அந்த லென்ஸை வச்சு பாக்குறா, அந்த செடி மறுபடியும் அழுகி போன மாதிரி தெரியுது. மறுபடியும் இந்த லென்ஸ் வழியா வீட்டை சுத்தி சுத்தி பாக்குறா. பார்த்தா இவ சாப்பிட்டு வச்ச ஆப்பிள் இப்ப அழுகி போன மாதிரி தெரியுது. அந்த ஆப்பிள பாத்துட்டு இருக்கும் போதே ரெட் கலர்ல பால் ஒண்ணு உருண்டு வருது. இந்த பொண்ணு அதை பாத்துக்கிட்டே அந்த பாலை எடுக்கிறதுக்காக போறா. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பொண்ணு இப்ப ரொம்பவே பயந்து போய் அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து மறுபடியும் அந்த பாக்ஸ் குள்ள வச்சுட்டு கொண்டு போய் குப்பத்தொட்டியில போட்டு வந்துடுறா. போட்டுட்டு வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா மறுபடியும் அந்த டேபிள் மேல அந்த பாக்ஸ் இருக்கு. இப்ப திடீர்னு மாடியில ஏதோ சத்தம் கேக்குது, சரின்னு சொல்லிட்டு போய் பாக்குறா. பார்த்தா அந்த டேமேஜ் ஆன பொம்மை இப்ப ஸ்டெப்ஸ்ல உட்காந்துருக்கு. அந்த பொம்மை ஏதோ சத்தம் கொடுக்குது, சரின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை எடுக்கலான்னு போறா. பார்த்தா திடீர்னு அந்த பொம்மையை யாரோ நூல் கட்டி இழுக்கிறாங்க. யாருன்னு திரும்பி பார்த்தா அந்த ரூம்குள்ள யாரோ ஒரு உருவம் ஒண்ணு நிக்குது. வேகமா போய் அந்த ரூமை திறந்து பாக்குறா. இப்ப அந்த உருவம் அங்க இல்ல. மறுபடியும் பரன் மேல ஏதோ சத்தம் கேக்குது, சரின்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் வழியா பரன் மேல ஏறி போய் பாக்குறா. இப்ப பரன்ல ஓரமா ஒரு உருவம் ஒண்ணு திரும்பி உட்கார்ந்துருக்கு. இப்ப திரும்பி இந்த பொண்ணை பாக்குது. பார்த்தா அதுக்கு கண்ணே இல்ல. திடீர்னு லைட் சரியா எரிய மாட்டேங்குது. தட்டிட்டு மறுபடியும் பார்த்தா அந்த உருவத்தை இப்ப அங்க காணோம். இப்ப மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருச்சு பாக்குறா. பார்த்தா அந்த உருவம் அந்த பரன்ல இருந்து வெளியில வர மாதிரி தெரியுது. பக்கத்துல இருக்க இவ கண்ணாடி எடுத்துட்டு மாட்டிட்டு பாக்குறா. பார்த்தா பரன்ல ஒண்ணுமே இல்லை.